இப்போ பிக்பாஸ் நிகழ்ச்சியில பிக்பாஸ் வீட்டில் முக்கியமான போட்டியாளர்களாக இருந்துட்டு இருக்கவங்க தான் கவின், சாண்டி, முகேன், தர்ஷன். இவங்க நாலு பேருமே பிக்பாஸ் ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரையும் ஒரு நல்ல நண்பர்களா இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பிக்பாஸ் வீட்டில் நல்ல நண்பர்களா இருந்துட்டு இருக்க இந்த நிலையில அந்த நாலு பேர்ல கவின் அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யற வகையில தர்ஷன் அவர்களும் முகேன் அவர்களும் ஒரு காரியத்தை செஞ்சிருக்காங்க. கவினுக்கு தர்ஷனும் முகேனும் அப்படி என்ன நம்பிக்கை துரோகம் செஞ்சாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம இப்போ இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. விஜய் டிவில பிக் பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சி இப்போ மக்கள் மத்தியில ரொம்பவே விறுவிறுப்பாவும் பரபரப்பாவும் ஓடிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த பிக் பாஸ் வீட்ல எல்லாரை விடவும் ஒரு முக்கியமான போட்டியாளரா இப்போ பிக் பாஸ் வீட்ல இருந்துட்டு இருக்கவர் தான் கவின். இப்போ கவினோட நெருங்கிய நண்பர்களான தர்ஷனும் முகேனும் கவினுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்காங்க. நம்ம கவின் அவர்கள் வந்துட்டு ஆரம்பத்துல இருந்தே பிக் பாஸ் வீட்ல ஒரு பிளே பாயா இருந்துட்டு இருக்காரு. அந்த வகையில இவர் வந்த புதுசுல அபிராமி, ஷெரின், சாக்ஷி, லாஸ்லியான்னு நாலு பொண்ணுங்களுக்குமே ரூட் விட்டுட்டு இருந்தாரு. இதுல அபிராமியையும் ஷெரினையும் ஒதுக்கி கவின் வந்துட்டு சாக்ஷி கூடயும் லாஸ்லியா கூடயும் ரொம்பவே நெருக்கமா பழகிட்டு வந்தாரு. ரெண்டு பொண்ணுங்க கூடயும் இப்படி நெருக்கமா பழகிட்டு வரதுனால இவர் யார லவ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரியும், இவர் லவ் பண்றாரா இல்ல ரெண்டு பேர் கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகுறாரா அப்படிங்கிற மாதிரி எல்லார் மத்தியிலயுமே ஒரு மிகப்பெரிய குழப்பம் உருவாகுச்சு. குழப்பம் உருவாகினது மட்டும் இல்லாம கவின் மேல இருந்த மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த பொண்ணுங்க கூட இவர் ரொம்பவே க்ளோஸா இருந்துட்டு வந்தாரு. இவர் வாயை திறந்து யார லவ் பண்றேன் அப்படிங்கறத பத்தியே பேசாம ரெண்டு பேரையுமே லவ் பண்ற மாதிரியே இவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருந்தது. அப்போ இவர் சாக்ஷி கூட பேசும்போது லாஸ்லியா சண்டை போடுறதும், லாஸ்லியா கூட பேசும்போது சாக்ஷி சண்டை போடுறதுன்னு இவங்க மூணு பேருக்கும் பிக் பாஸ் வீட்டுல தொடர்ந்து பயங்கரமான சண்டை நடந்துட்டே வந்தது. ஆனா கடைசியில கவின் வந்துட்டு நான் யாரையுமே லவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய குண்ட தூக்கி போட்டாரு. இவர் சொன்ன இந்த விஷயம் எல்லார் மத்தியிலயுமே ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கா இருந்தது. இதுக்கப்புறமும் இந்த மூணு பேருக்கும் பயங்கரமா சண்டை நடந்தது. இந்த சண்டையாலதான் சாக்ஷி வந்துட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறினாங்க. அதுக்கப்புறம் கவின் அவர்களுக்கு ஒரு ரூட் கிளியர் ஆகி இப்போ லாஸ்லியா கூட ரொம்பவே நெருக்கமா இருந்துட்டு வராரு. இதை பார்த்துட்டு வர மத்த ஹவுஸ்மேட்ஸுக்கும் பிக் பாஸ் ஆடியன்ஸுக்கும் கவின் மேல மட்டும் இல்லாம லாஸ்லியா மேலயும் ஒரு மிகப்பெரிய வெறுப்பு உண்டாயிருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா கவின் வந்துட்டு பிக் பாஸ் வீட்ல ஒரு பிளே பாயா இருந்துட்டு இருக்காரு. தன்னோட பேச்சு மூலியமாவே எல்லாத்தையும் மயக்கி தன்னோட வலையில விழுக வச்சிருக்காரு. அந்த வகையில இப்போ லாஸ்லியாவை ரொம்பவே தீவிரமா காதலிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ கவின் பண்ணிட்டு வர எல்லா விஷயங்களுமே மொத்த ஹவுஸ்மேட்ஸ் யாருக்குமே பிடிக்காம போயிடுச்சு. அதுலயும் கவினோட நெருங்கிய நண்பர்களான தர்ஷனுக்கும் முகேன் அவர்களுக்கும் சுத்தமாவே பிடிக்காம போயிடுச்சு. ஆனா இத பத்தி முகேனும் தர்ஷனும் கவினை கூப்பிட்டு புத்திமதி சொல்லாம கவினுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யற வகையில இப்போ தர்ஷனும் முகேனும் இந்த வாரம் எலிமினேஷனுக்கு கவினை வந்துட்டு நாமினேட் செஞ்சிருக்காங்க. முகேனும் தர்ஷனும் இவ்வளவு நாள் கவின் கூட நெருக்கமா பழகிட்டு இப்போ கவினுக்கு எதிராக திரும்பினதுனால பிக் பாஸ் ரசிகர்கள் மத்தியில கவின் மேலையும் முகேன் மேலையும் ஒரு மிகப்பெரிய விருப்பம் உண்டாயிருக்கு. முகேன் அவர்கள் தர்ஷன் அவர்களும் இப்படி செஞ்சதை பத்தினா உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.